ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விடலாம் பார்க்கணும்னா பிட்காயின் எப்படி ஃப்ரீயாக மைனிங் பண்ணுறது, மைனிங் பண்ணக்காயின் எப்படி ஃப்ரீயாக லைவாக வித்ரா பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பார்த்தேன் பிட்காயினை மைனிங் பண்ணுற ஆப்பு. இப்போ என்ன பண்ண போனால் இங்கே பாருங்கள், என்கிட்ட கிட்டத்தட்ட 0.00002057 பிட்காயின்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒவ்வொன்றா ஷோ பண்ணி காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வித்ரா பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிட்காயின் என்ன ரேட்டில் போகுது, என்ன யூஎஸ்டியில் போகுதுன்னு தெரியுது. மைனிங்னா நான் மைனிங் பண்ணது, என்னோட ரெஃபரல் கீழே மைனிங் பண்ணது. மொத்தம் என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட 63 பேர் எனக்கு கீழே இருக்காங்க. அதில் ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கா, அப்படி மீதி எல்லாமே ஆஃப்லைனில் இருக்காங்க. ஸோ தான் கான்செப்ட் என்னென்ன லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை ஷோ ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி மைனிங் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே டேர்ன் ஆன் இருக்குல்ல, அந்த டேர்னை டச் பண்ணிட்டு இந்த கேப்சோ கரெக்டாக போய் ஸ்லைட் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட். 3 மணி நேரத்துக்கு ஒர்க்காக நம்ம ஆன் பண்ணிட்டால் பண்ணிட்டாலே போதும், எந்த ஒரு ஒர்க்கும் தேவையில்ல, பிட்காயின் ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சப்போஸ் நான் வித்ரா பண்ணுறேன்னா கீழே வித்ரா கொடுத்துட்டு பாருங்க, இந்த பிட்காயின் அட்ரஸ் இருக்குது. பிட்காயின் அட்ரஸுங்கிறது ஒரு வேலெட், எந்த வேலெட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து பினான்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் பினான்ஸில் போயிட்டு பிட்காயினோட அட்ரஸ் எடுக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிக்கேன். அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது, டெபாசிட் டச் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் பிடிசின்னு இருக்குல்ல, பிட்காயினும் பிடிசி எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் பிட்காயின் அப்படிங்கிற டச் பண்ணிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்குது, பக்கத்தில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. அதுதான் உங்களோட பிட்காயின் அட்ரஸ். ஓகே, கிரிப்டோடேப் ப்ரௌசரில் வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வித்ட்ரா பண்ண போகிறீங்க. இங்கே மினிமம்னா 0.00021 இருந்தாலே போதும், நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வித்ரா பண்ணி காமிக்கிறேன். கீழே ஐ எம் நாட் ரோபோட் இருக்குல்ல, அட்டச் பண்ணுங்கள். கீழே வித்ரான் இருக்குது, அந்த வித்ரா கொடுங்க. இப்போ நம்ம மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி சென்டாக இருக்கும், அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, உங்களோட மெயில் ஐடி வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்குது, கன்ஃபார்ம்னு கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கனால ஓகே, வித்ட்ரால் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிடிசி சூன், அதாவது கொஞ்ச நாளில் நான் வந்து அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறதா. இப்போ நான் கொடுத்தது கரெக்டாக ஒரு 2 டேஸ் இல்லை 1 டேஸ் போதும், இது வந்து வித்ட்ரா வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2057 இருக்குது. இப்போ ஆஃப்டர் டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 நாள் கழித்து இந்த ஓப்பன் பார்க்கலாம். இப்போ இந்த பினான்ஸில் எவ்வளோ பிட்காயின் வச்சுருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.00054 அப்படிங்கிற ஒரு பிட்காயின் வச்சுருக்கேன். சப்போஸ் வித்ரா ஆனால் இதோட ஆட் ஆயிருக்கும் இல்லை, ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்கிட்ட இந்த பொதுக்கு மினிமம் 54 வச்சுக்கும். ஸோ தான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், வித்ரா ஆன மாதிரி காமிக்குது. கிரிப்டோ டேப் டீம், அதாவது இந்த ஆப்பிலேருந்து ஒரு மெயில் என்னென்னா அஃபிஷியலாக கொடுத்தாங்க வித்ரா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, அதை டச் பண்ணி காமிக்கிறேன். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி இங்கே பாருங்கள், கரெக்டாக ப்ராசஸ் ஆயிடுச்சு, வித்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நான் பினான்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வித்ட்ரா ஆணுச்சா இல்லையான்ட்டு. லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் 54 பார்த்தோமா, 5556, அதாவது ஒன்று கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ வந்து ரெண்டுமே கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பி இந்த ஆப் வந்து நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ தான் கான்செப்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, முழுக்க முழுக்க இது எல்லாமே ஃப்ரீயாக. இந்த ஆப்பில் டவுட்னா கிளா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.